வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் 11வது நாளுக்கான பிரம்மச்சரி வீடியோவில் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல மன உறுதியோடு ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டு பிரம்மச்சரியத்தில் மிக மிக வலிமையாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லாம் உள்ள சிவத்தையே நீங்கள் காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில்களை பார்த்துட்டு சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிடலாம். ஒரு நாள் காம எண்ணங்கள் அதிகமாக வந்தது, அப்போது தியானம் செய்தேன், காம எண்ணங்கள் ஓடியே விட்டது, நன்றி என்ன அப்படின்னு இருக்காரு. குலதெய்வம் பற்றி ஒரு விளக்கம் தாருங்கள்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இதுதான் பிரச்சனை. நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உணவு சாப்பிட்டே இருக்கோம், அதுக்கு குறையவே இல்லை. கண்டபடி எதையோ சாப்பிட்டே இருக்கோம், மூணு வேளை. அப்புறம் இடையில கேப் கடிக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டு இந்த உடம்பை வந்து ஒரு அரைக்கும் இயந்திரம் மாட்ட மாற்றி வச்சிருக்கிறோம். அப்போது என்ன ஆகுதுன்னா, அபரிமிதமாக நமக்குள்ளே இருக்கும் உயிர் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா உயிர் அணுக்களை எல்லாம் உற்பத்தி பண்ணிடுது. அப்போது அது இந்த காலகட்டத்தில் சாப்பிட்ற உணவு எந்த காலத்துலேயும் மனுஷன் சாப்பிட்டதே கிடையாது, ஆச்சுங்களா? அந்த காலத்துலலாம் காலையில் வந்து பழைய அரிசியை ஊற வச்சு கஞ்சி காலையில் குடிச்சிட்டு தோட்டத்துக்குள்ளே போனாங்கன்னா 11 மணிக்கு மேலே இப்போ வெயில் சமயத்தில் தான் சாப்பிடுவாங்க. அடுத்து மாலை நேரத்தில் கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான் உணவே. அது இது இந்த உணவு சாப்பிட்றது பெரிய விஷயம், புரிஞ்சுங்களா? அது விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உணவு தான் கிடைக்கும். அது மற்ற இதில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம் தான் வாழ்க்கை நடத்துவதே. இப்படி தான் பல காலங்கள் இருந்துச்சு. அப்போது நம்முடைய உயிர் அணுக்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்கான தேவை கூட ரொம்ப குறைவு, ஆச்சுங்களா? ஆட்டோமேட்டிக்காக நீண்ட நாள் பிரம்மச்சரியத்தில் வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மேலை துவாரங்கள் ஆக்டிவேஷன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு கோவிலுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மிக உயர்ந்த நிலையில் தான் இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்தது இந்த உணவு. இப்போ உணவு அபரிமிதமாக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அப்போ என்ன ஆயிருது, அது உயிரணுக்களாக மாறிடுது. அப்போ அது காம எண்ணங்களே அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் வெளியேறதுக்கு துடிக்கு. அப்போ என்ன பண்ணணும், அப்போ வந்து நம்ம வாழ்க்கை முறையில் அதிகப்படியான தவங்களையும் யோக பயிற்சிகளையும் ஆழ்ந்து செஞ்சு அந்த ஆற்றலை நம்ம மறு ஆற்றலாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடணும். பண்ணிக்கொள்ளும் போது தான் இதுலேருந்து விடுபட்டு வெற்றிகரமாக வெளியிலேயே வர முடியும். வாழ்க வளமுடன் சகோதரன். நீங்கள் தவம் பண்ணுங்கள், இன்னும் அதிகப்படுத்துங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது குலதெய்வம் பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கள் அண்ணா. அதாவது நம்மை பொறுத்தவரை பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிற சகோதரர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது, குலத்தின் தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் தம்முடைய பாரம்பரியத்திற்காக வெளியில் ஒரு இறைவனை நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு அவர்களின் நினைவாகவோ அல்லது இறைவனையே வந்து இதுதான் எங்கள் குலதெய்வம் அப்படின்ட்டு பலகாலமாக வணங்கி போற்றி வந்துட்டு இருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக நான் சொல்ல மாட்டேன், அது இருக்கட்டும், புரிஞ்சுதுங்களா? நமக்குள்ளே இருக்கும் இறைவனை நமக்கு வெளியிலையும் பார்க்குறோம் அப்படிங்கிற அளவில் இருக்கட்டும். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வல்ல இறைவனை நம்ம உயிர் அணுக்களாக நமக்குள்ளேயே சிவமாக நமக்குள்ளேயே இருக்கும்போது, ஆச்சுங்களா, நமக்குள்ளேயே இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்களையே நீங்கள் போற்றி உங்களை மேம்படுத்தும் வழிகளை பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வமும் உங்களை வாழ்த்தும், ஆச்சுங்களா? அந்த குலதெய்வத்துக்கு மிக பிடித்த மனிதராக நீங்கள் இருப்பீங்க. எப்போ உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தாய் ஒரு மகனை பார்த்து எப்போ மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னா அந்த குழந்தை தன்னைத்தானே நல்லபடி பார்த்துக்குது, நாம் இல்லை என்றாலும் அந்த குழந்தை வாழ்ந்துவிடும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கும்போது அந்த தாய்க்கு மகிழ்ச்சி. அது மாதிரி உங்களை நீங்கள் உண்மையிலேயே கேர் பண்ணிக்கிட்டே உங்களுக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர்ந்து நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூட வேண்டியதில்லை, அந்த இறைவன் உங்களை வாழ்த்தி குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும், சரிங்களா? ஆகவே குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டாம்னு நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், ஆச்சுங்களா? முதல்ல நீங்கள் செல்ஃப் ஃபஸ்ட்டு, மென் ஃபஸ்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு, ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, இப்போ சித்தர் பாடல்களை பார்த்துறோம். சித்தர் பாடல்களில் மிக மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையின் நிலையாமையை ஆழமாக சொல்லியிருப்பார். உங்களுக்குள்ளாக இருக்கும் லஸ்ட் மற்றும் மயக்கங்களை நீக்குவதற்காகத்தான் அத்தனை சித்தர்களும் அவ்வளவு தூரம் பாடல்களாக கருத்துக்களாக எழுதி வச்சுருக்காங்க. அதை எல்லாமே வந்து எல்லாம் மறந்துட்டு இந்த வேகமான உலகத்தில் ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் இழுத்து பிடிச்சி கொஞ்சமாச்சு ஒரு 500 பேர் 1000 பேர் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆழமாக பாருங்கள், எல்லோருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா புரிதல் வந்தாலும் அதில் வைராக்கியம் அப்படிங்கிறது வராமல் இருக்கும், ஆச்சுங்களா? அதனால் அந்த வைராக்கியத்திற்கு இந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கணும். நான் படிக்கிற பாருங்கள். புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார்,
கொடை இல்லை, கோல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, நடை இல்லை, நாட்டில் இயங்குகின்றாட்கே. ஆச்சுங்களா? நீ உங்க கல்யாணம் ஆகி வறுமையில் இருக்கீங்கன்னு வைங்க, பொருளாதாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வைங்களேன், வாழ்க்கை துணைக்கு புடவை கிழிஞ்சிருச்சுன்னா, அல்லது அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா, இருக்கிற சூழலை நான் சொல்கிறேன், புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை. எப்போ? திருமூலர் காலத்திலேயே. இப்போ சொல்லணுங்களா? சரி, புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலாரானார். ஆச்சுங்களா? வாய்ப்பு எதுவும் கிடைக்கலன்னா இருப்பாங்க, வாய்ப்பு கிடைச்சா அன்பில்லாமல் இருப்பாங்க. அடையப்பட்டார்களும் அன்பில்லார் ஆனார், கொடை இல்லை, கோல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, ஆச்சுங்களா, எதுவுமே கிடையாது, நடை இல்லை, நாட்டில் நடங்கு இயங்குகின்றார்க்கே. ஒரு மனுஷ பிறவியாக கூட மதிக்க மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. சரி, அப்போதைக்கு வந்து உங்களுக்கு கூட அப்படியே போயிட்டுருக்கலாம், ஆனால் இதன் எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இந்த உலகம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரொவைடராக, நீங்கள் வந்து எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறவங்களாக இருக்கணும். ஏன் ஆண்களுக்கு இந்த கஷ்டம், ஏன் இப்படி சீரழியணும், தன்னை இழந்து தன் ஆற்றலை இழந்து பலவீனமாகி அதெல்லாம் ஆகிறதும் இல்லாமல் பொருளாதார சப்போர்ட் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாலும் நிரந்தரமா? இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை பற்றி கொள்ளுங்கள். புரிஞ்சுதுங்களா? அவன்தான் பாதை, அவன்தான் வழி, அவன்தான் எல்லாம், அவன் இன்றி ஒன்றும் இல்லை. நம்ம மேலே எப்போவுமே அன்பாக இருக்கிறது இறைவன் மட்டும்தான். ஆச்சுங்களா? நான் சொல்கிறது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், சரிங்களா? அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து. ஆனால் நம்ம வந்து குறிப்பாக மனிதனாக பிறக்கிறது பெரிய விஷயம், ஆண் தேகம் கிடைச்சி பிறக்கிறது பெரிய 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 விஷயம். அதில் கிடைச்சுமே வந்து மிருகமோல போல வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. திருமூலர் அப்படியே சொல்லியிருக்காரு, நான் இன்னொருக்க படிக்கிறேன். புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலரானார், கொடை இல்லை, கோல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, நடை இல்லை, நாட்டில் இயங்குகின்றார்க்கு. வாழ்க வளமுடன். அடுத்தது, அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியால் அருளும் பரம்பர நெந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேன். நான் எப்படிதான் இருக்கணும் போ? வாழ்க்கை போலி, எல்லாமே போலிங்கிறீங்க, அப்புறம் என்னதான் வாழ்க்கை, எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, இந்த பாடல் அவ்வளோ அழகாக சொல்கிறது. அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி, ஏன் அடியார் அடியார்னு ஏன் சொல்கிறாங்க? எதுக்காக சிவன் அடியார் அப்படின்னு சொல்கிறாங்க? சிவன் என்பது நம் உயிரணுக்களாக இருக்கிறது. சிவத்தை காத்து பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு மனதை ஒருநிலைப்படுத்தும் போது ஒரு ஒரு அடியாக சிவன் மேலேறி வருவான். ஆச்சுங்களா? மேலேறி சகஸ்ரார தலத்திற்கு வந்து சேருவான். அப்போ அதுபோல வருவதற்கு சில நம்ம பயிற்சிகள் மூலமாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இயல்பிலேயே அந்த ஆற்றல் ஒரு ஒரு உயிருக்குள்ளும் இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? உண்மையான பக்தி, இறைவன் பாதையில் போயிட்டு இருக்கிறது. அப்போது அதனால் அடியார் என்று சொல்ல காரணம் வந்து நம்ம ஆற்றல் அடி அடியாக மேலே வரும். ஆச்சுங்களா? அதனால் அடியார், சிவன் அடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே யோகிகளாக இருப்பவர்களை சிவன் அடியார்னு சொல்லுவாங்க. அடியார் பரவும் அமரர் பிரானை, ஆச்சுங்களா, முடியால் அந்த சிவத்தை மேலே கொண்டு வந்து நம்முடைய மேல்நிலையில், மேலை துவாரங்களில், திருமூலர் அடிக்கடி சொல்லுவார், மேலை துவாரங்களில் மேல்மனம் வைத்திரு அப்படிம்பார். அந்த மாதிரி மேலே வச்சு முடியால் வணங்கி முதல்வனை முன்னி, ஆச்சுங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது படியால் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றானே. இப்போ இறைவன் என்ன பண்ணுறாங்க? படிப்படியாக அருள்ற மாதிரி பரம்பரன் இறைவன் வந்து அருள் கொடுத்துட்டே இருக்கிறான். அந்த காலத்தில் வந்து இந்த விவசாய வேலைகள் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பண்டமாற்று முறை தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, படியில் அள்ளி 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 அரிசி அரிசியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒத்தொத்தோட படி இருக்கும், 10 படி, 20 படி, 30 படின்னு. அந்த மாதிரி படியால் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றானே. இறைவன் வந்து அருள் கொடுத்துட்டு அந்த விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணையாத விளக்காக நம்மோடு என்றுமே நிலைச்சு நிற்கிறான். எப்போ? நம்முடைய ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நிலையில் கொண்டு வந்து தவமாற்றி கொண்டிருப்பாருக்கு. சரிங்களா? திரும்ப படிக்கிறேங்க. அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியால் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றானே. வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, வெற்றிகரமாக 11வது நாளுக்கான
தினத்தை நிறைவு பண்ணியிருக்கோம். சகோதரர்களே, இரவு நேரங்களில் மிக உஷாராக இருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, உணவு குறைவாக எடுத்துக்கோங்க, உணவில் ரொம்ப பற்று வைக்காதீங்க. நாளாக நாளாக நீங்கள் மேம்பட்டு வருவதை நீங்களே உணர்வீங்க. உரம் உணவு குறைச்சா உடனே பலவீனமாயிருவீங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை. வயிறு பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, சரியா? வாழ்க வளமுடன். மீண்டும் 12வது நாளுக்கான நாளைய வீடியோவில் சந்திக்கலாம்.